நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பயன்படக்கூடிய ஒரு குறிப்பை பார்க்க போறோம். சிறு குறிப்பு எந்த தலைப்புனா வாட்டர், வாட்டர் நீர், நீர் 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 என்ற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். நீரை பத்தி தமிழ்நாட்டு சங்க தமிழக சமூக சங்க இலக்கியங்கள்லையும் சரி, நவீன இலக்கியங்களும் சரி, நிறைய எழுத்தாளர்கள்லாம் வந்து அதோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. தொடர்ந்து அந்த வகையில் நமக்கு ஒரு ஃபெமிலியர், ஒரு நல்ல பழக்கம் நல்ல நினைவுக்கு வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வரி என்னன்னா, நீரின்றி அமையா உலகம், நீரின்றி அமையா உலகம், சரி, நீர் இல்லாமல் இந்த உலகம் அமையாது ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? அது அந்த வரியை கூட ஒரு போட்டி தேர்வான டிஎன்பிசியில் கேட்டுக்கலாம். நீரின்றி அமையா உலகம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவள்ளுவரின் திருக்குறள், சரிங்களா? அதுக்கடுத்தது புறாண நூலில் ஒரு வரி, புறாணூலில் ஒரு வரி என்னன்னா, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நிலத்தொடு நீரே. இந்த பாடல்வரியை யார் பாடின எந்த புலவர்னா, உட உலவியனா, உட உல உட உலவியனா, உட உலவியனா. அதாவது என்ன சொல்றாருன்னா, மன்னரை பார்த்து பாடுற ஒரு பாண்டிய மன்னனை பார்த்து பாடுற யாருன்னா, பாண்டிய நெடுஞ்செடியன், நெடுஞ்செடியன் பாண்டிய நெடுஞ்செடிய நெடுஞ்செடியன் என்ற மன்னனை பார்த்து பாடுறது என்னன்னா, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. அதாவது மன்னா, உணவு என்பது நிலமும் நீரும் சேர்ந்தது தான் என்ன மன்னனை பார்த்து பாடுறது. ஏன் வந்து நிலத்தோட அவர் நீரை சொல்றாருன்னா, பொதுவாக நாட்டை ஆளும் மன்னர்களும் சரி ஆட்சியாளர்களும் சரி நிலத்தை தான் பெரிய சொத்தாக பார்ப்பாங்க. அப்ப நிலத்தோடும் நிலமும் நீரும் சேர்றது தான் உணவுன்னு இந்த பாடலுடைய பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்து உடவுளவியனர் பாடுறதுக்கு நம்ம பல வகையில காரணம் தப்பிக்கலாம். அது நீரின்றி அமையாத உலகம் சொல்ற மாதிரி, அப்ப நீர் இல்லாத உலகமே அமையாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப அதே கருத்தை மையமா வச்சு, நீரும் நிலமும் சேர்றது தான் உணவு, உணவெனா பண்ணுவது நீரேன்னு உடவுளவியனார் பாடிட்டார். இந்த நீரின் முக்கியத்துவத்தை உணர்த்த உலக நாடுகள் நீர் தினமா ஒரு நாளை கொண்டாடுறாங்க. என்னைக்குன்னா உலக நீர் தினம், என்னைக்குன்னா மார்ச், வாட்டர்னு போடுறோம் இங்கிலீஷ்ல வாட்டர், WATER. இந்த வாட்டர்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் லாஸ்ட் இருக்கும், இந்த WATER. March 22 தான் உலக நீர் தினம், உலக நீர் தினம் March 22. இப்ப நீருக்கான அறிவியல் வேதியியல் வாய்ப்பாடு எதுனா, H2O, ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது தான் நீர் அறிவியல் வாய்ப்பு, வேதியியல் வாய்ப்பாடு படி. அப்ப இந்த ரெண்டு உலக நீர் தினம் March 22, உலக நீர் தினம் March 22. சரி, இந்த நீரின் முக்கியமான ஆதாரம் இது, நமக்கு நீர் கிடைக்கிறதுல தண்ணி கிடைக்கிறதா, அதனுடைய முக்கியமான ஆதாரம் எல்லாருக்குமே தெரியும், நீரின் முக்கியமான ஆதாரம்னா மழை நீர் தான். அப்ப மழை நீர், அப்ப நீரினுடைய வடிவம்னு பார்க்கும்போது மழை நீரா இருக்கு, அதே மழை பூமியை அடைஞ்சு விடுவது, பூமியை அடைந்த பிறகு நீர் சொல்றோம், ரைட்டா? அந்த நீர்ல அந்த நீரையே கடின நீர்னு சொல்றோம், அந்த நீரையே கடின நீர்னு சொல்றோம். அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம், எதனால எப்படி வேறுபடுது அப்படின்னா, மழை நீர் அந்த பிஹெச் மதிப்பு அடிப்படையா வச்சு மழை நீர் நம்ம சொல்றோம். அதை கவனிங்க, நீர் நீர்மம், நீர்மணம் சொல்லுவோம், நீர்மம் நீர்மம் வாட்டர் ஸ்டேட், ரைட்டா? இந்த பருப்பொருள் நம்ம அறிவியல பார்த்துருக்கோம், பருப்பொருள் மூன்று பேர், திடப்பொருள், வாயு, திரவ வாயு அல்லது அமிலம் காரணம் படிச்சிருக்கோம், அமிலம் காரணம் நடுநிலை. இது அமைப்பு ஒரு திரவம், அமிலமும் சரி காரமும் சரி திரவம் எல்லாம் இருக்கும், ரெண்டுமே வந்து லிக்விட் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும், லிக்விட் ஸ்டேட், ரைட்டா? ஒரு திரவம் வந்து ஒரு திரவத்தில் இருப்பது அமிலமா இல்ல காரமா, ஒரு திரவத்தில் இருப்பது அமிலமா காரமான்னு எதை கொண்டு நாம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு அளவீடு இருக்கு, அது பேரு பிஹெச் அளவீடு, பிஹெச் ஸ்கேல். இதை யார் கண்டுபிடிச்சதுன்னா, எஸ்பிஎல் சோரன்சன். இது யார் கண்டுபிடிச்சதுன்னா, எஸ்பிஎல் சோரன்சன். பிஹெச் அளவீடை கண்டுபிடிச்சது யாருன்னா, எஸ்பிஎல் சோரன்சன். அப்ப இந்த பிஹெச் அளவில் இப்போ எத்தனை அளவுகள் இருக்குன்னா, 0 to 14 இருக்கு, 0 to 14 இருக்கு பிஹெச் அளவில், 0 to 14 அளவுகள் இருக்கு, 0 to 7,
ஏழு ஜீரோ வந்து ஏழுக்குள்ள இருந்தா அது ஆசி அமிலம் அமிலம் ஜீரோ ஏழுக்கு மேல இருந்தா அது காரம் அப்ப இந்த ஏழு இருந்ததுன்னா அது வந்து நடுநிலை அமிலத்தன்மை இல்ல காரத்தன்மை இல்ல அப்ப கவனிங்க இப்ப என்ன சொல்ற மாதிரி நீர் வந்து மழை நீர் உலகின் நீருக்கான ஆதாரம் எதுனா உலக நீருக்கான ஆதாரம் முதன்மையா சொல்றது மழை நீர் தான் இந்த மழை நீருடைய பிஹெச் மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 5.6 தான் மழை நீருக்கான பிஹெச் மதிப்பு 5.6 மழை நீருக்கான பிஹெச் மதிப்பு 5.6 அப்ப ஏழுக்கு கீழே இருந்தா என்ன சொன்ன அமிலம் அப்ப ஏழுக்கு கீழே இருந்தா அமிலம் அப்ப மழை நீர் அமிலத்தன்மையும் கொண்டு இருக்கு மழை நீர்ல அமிலத்தன்மையும் இருக்கு அதே மழை நீர் பூமியை வந்து பூமிக்கு வந்த பிறகு பூமியில இருக்கிற தாதுக்கள் மினரல்ஸா இருக்குல்ல கால்சியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரி தாதுக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன மாறுதுன்னா அது அதுதான் நீர்னு சொல்றோம் மழை நீருக்கு நீருக்கு வித்தியாசம் இருக்கு நீருன்னா இதுல பூமியில மண்ணுல வந்த உடனே மண்ணில் இருக்கும் தாதுக்கள்லாம் அதை கலந்து பிஹெச் மதிப்பு மாறுது அப்ப இதனுடைய பிஹெச் மதிப்பு என்னன்னா பிஹெச் மதிப்பு 7 அப்ப நீரினுடைய பிஹெச் மதிப்பு 7 அப்ப நீர் என்பது நடுநிலை தன்மை கொண்ட ஒரு திரவம் நீர் என்பது நடுநிலை தன்மை கொண்ட ஒரு திரவம் சரிங்களா இப்ப புரியுதுலா பாருங்க நீரின்றி அமையா உலகு அப்படின்னு யார் சொன்னது அந்த மாதிரி யார் எழுதுனதுன்னா திருவள்ளுவர் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு அந்த உன்னதமான வரிய குடபுலவியனார் என்ற சங்ககால புலவர் பாண்டிய நாட்டு மன்னன் நெடுஞ்செழியனை பார்த்து எழுதுது சரிங்களா அது பார்த்து அதாவது உலக நீர் தினம்னா மார்ச் 22 பார்த்து உலக நீர் தினம் இன்னைக்கு மார்ச் 22 அப்ப இந்த திட அமிலம் காரம் நடுநிலைன்னு ஒரு செய்தியை அறிவியல நம்ம பார்த்துக்கோங்க அமிலமா ஒரு திரவம் அமிலமா காரமா நடுநிலையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு அளவீடை கொண்டு கண்டுபிடிக்கணும் அது என்ன அளவீடுனா பிஹெச் அளவீடு அந்த ஸ்கேல் பிஹெச் ஸ்கேல கண்டுபிடிச்சது யாருன்னா எஸ்பிஎல் சோரன்சன் ரைட்லா சரி சார் அப்ப இந்த பிஹெச் ஸ்கேல்ல எத்தனை அளவுகள் இருக்கும்னா ஃப்ரம் 0 to 14 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்போ 14 வரைக்கும் இருக்கு அப்ப இந்த பிஹெச் ஸ்கேல்ல அந்த ஸ்கேல் வந்து 5.6 காட்டுதுன்னா அது அமிலத்தன்மை கொண்டது இப்போ மழை நீரினுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோ 5.6 அப்போ மழை நீர்ல சிறிதளவு அமிலத்தன்மை இருக்கு சரி ரைட்டா அப்ப பிஹெச் மதிப்பு மழை நீர் எவ்வளோ 5.6 அதே மழை நீர் பூமியை சென்று அடைந்த பிறகு பூமியை பூமிக்கு வந்த பிறகு அதனுடைய பிஹெச் மதிப்பு 7 அது காரணம் பூமியில இருக்கிற அந்த தாதுக்களோட அது கலக்கு அது கலந்து மிக்ஸ் ஆகி அதனுடைய நேச்சர் மாறும் ரைட்டுங்களா சரி இப்ப கடின நீர்னு ஒண்ணு இருக்கு அது என்ன கடின நீர்னு ஒரு நீர் இருக்கு இது கடின நீர் வந்து அது என்ன அப்படின்னா மழை நீர் பூமியை அடைந்த பிறகு தாதுக்களோட கலக்குது இல்ல அது ஒரு லிமிட்டா இருக்கும் அப்ப அந்த லிமிட்டை தாண்டும் போது அதாவது வெந்நீர்ல இந்த நீரை வந்து பூமிக்கு வந்த நீரை வெந்நீர்னு சொல்லுவாங்க நீர்னு சொல்லுவாங்க அந்த வெந்நீர்ல தாதுக்களின் அளவு அதிகமானால் இயல்பை விட அதிகமானால் அதுதான் கடின நீர் சொல்லுவோம் அதுக்கு பேர் தான் கடின நீர் இந்த கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படும் சேர்மம் இந்த கடின நீரை மென்னீராக மாற்ற நம்ம ஒரு சேர்மத்தை பயன்படுத்தணும் அது என்ன சேர்மம்னா சலவை சோடா கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படும் சேர்மம் என்னன்னா சலவை சோடா நல்லா கவனிங்க இந்த சலவை சோடாவை வச்சுதான் கடின நீரை மென்னீரா நம்ம மாற்றோம் கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படும் சேர்மம் எதுனா சலவை சோடா கேட்டுக்கலாம் பாருங்க மழை நீர் பிஹெச் மதிப்பு 5.6 மழை நீர் பூமி அடைஞ்ச உடனே அது மென்னீராக மாறுது அது இயல்பான நீர் தான் வெந்நீரை சொல்றோம் அதனுடைய பிஹெச் மதிப்பு 7 அதே வெந்நீர் அதாவது இயல்பான நீர்ல அளவுக்கு அதிகமாக தாதுக்கள் மினரல்ஸ் இருந்தா அந்த நீரை கடின நீர் சொல்றோம் அந்த கடின நீரை வெந்நீராக மாற்ற பயன்படுவது எதுன்னா வெந்நீராக மாற்ற அது ஒரு சேர்மம் அந்த சேர்மம் என்னன்னா சோடியம் கார்போனேட் Na2CO3 சோடியம் கார்போனேட் இது வந்து சலவை சோடா ஏட்டா இந்த சலவை சோடாவை பயன்படுத்தி தான் கடின நீரை வெந்நீராக மாற்றணும் சரிங்களா அப்ப இது இல்லாத மறை நீர்னு ஒரு பதம் பார்த்துருக்கோம் மறை நீர்ன்ற ஒரு பதம் சமீபத்துல குழப்பத்துல அடிக்கடி பயன்படுத்துறோம் மறை நீர் இந்த சொல்ல முதல்ல யாரு பயன்படுத்தினா ஹூ காயின் த வேர்டு மறைநீர் என்ற சொல்ல பயன்படுத்தி யாரு முதல்ல ஆலன் டோனி ஆலன் இது என்ன மழை நீர் அப்படின்னா எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் நீர் தேவைப்படும் உதாரணத்துக்கு இரும்பு தொழிற்சாலையில நீர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அதனாலதான் இரும்பு தொழிற்சாலைகள்லாம் நதிக்கரையின் நதி தண்ணி கிடைக்கிற இடத்து பக்கத்திலே அமைச்சிருப்பாங்க
சரிங்களா. டோனி ஆலன் என்ன சொல்றாரு, ராயல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும் போது அந்த பொருள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த பொருளை உற்பத்தி பண்ணுவதற்கு பயன்பட்ட நீர் இருக்குல்ல, அந்த நீர் தான் மழை மறை நீர்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்ப நெல்லை நம்ம உற்பத்தி பண்றோம், நெல்லை உற்பத்தி பண்ணி உணவாக எடுத்துக்கிறோம். அப்ப அந்த அரிசியில நீர் நமக்கு தெரியுதா தெரியல. அப்ப அந்த அரிசியை உற்பத்தி அந்த அரிசி நாத்து விட்டு அந்த நாத்து விதையை விட்டு அதை நாத்தை எடுத்து நட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி அது அரிசியா நமக்கு தட்டுக்குது. அப்ப அந்த அரிசியை உற்பத்தி செய்வதற்கு பயன்பட்ட நீர் தான் மறை நீர். மறை நீர்னு சொல்றாரு. மறை நீர் என்ற சொல்ல பயன்படுத்தது யாருன்னா முதல்ல டோனி ஆலன். மறை நீர் என்ற பதம்னா சொல்லு பயன்படுத்த யாருன்னா டோனி ஆலன். சரி, இப்ப இந்த நீருக்கு இன்னும் வேற என்னென்ன சிறப்புலாம் இருக்குன்னா சர்வ கரைப்பான்னு சொல்லுவாங்க. நீரை சர்வ கரைப்பான், பெரும்பாலான பொருட்களை நீர் கரைப்பதால சர்வ கரைப்பான்னு சொல்றாங்க. நீரை பெரும்பாலான நீர் பெரும்பாலான பொருட்களை கரைக்கும் திறன் பெற்றதால் நீரை சர்வ கரைப்பான்னு சொல்றாங்க. இல்லை வேற என்ன சொல்லணும்னா, நீர் வந்து ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து ரைட்டா. அப்ப நீர் ஊட்டச்சத்துனா வேற என்ன ஊட்டச்சத்து இருக்கு? புரோட்டீன் ஒரு ஊட்டச்சத்து, குளுக்கோஸ் அதாவது புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஒரு ஊட்டச்சத்து, கொழுப்பு ஒரு ஊட்டச்சத்து, தாது பொருட்கள் ஒரு ஊட்டச்சத்து, நீர் ஒரு ஊட்டச்சத்து, வைட்டமின்கள் ஒரு ஊட்டச்சத்து. அப்ப ஊட்டச்சத்துக்களில் நீரும் ஒரு ஊட்டச்சத்து தான். வாட்டர் ஆல்சோ கம்பண்ட நியூட்ரிஷன். நீரும் ஒரு நியூட்ரிஷன் தான் சரிங்களா. சரி, அதுக்கப்புறம் இப்ப அந்த நீரின்றி அமையா உலகம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல, சில காலங்களில் மழையெல்லாம் இல்லாம போகும். மழையெல்லாம் இல்லாத மழை இல்லாத காலத்தை நம்ம வறட்சி காலம்னு சொல்லுவோம். ஏன்னா நீர் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது, விவசாயம் இல்லைன்னா உணவு கிடைக்காது. அப்ப உணவு இல்லைன்னா நம்ம சரியா இயங்க முடியாது. அப்ப இந்த மழை இல்லாத காலத்துல செயற்கையான மழையை உருவாக்குவதற்கு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அறிவியல கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்ஸ்ல ஆர்டிபிஷியல் ரெயினை எப்படி வர வைக்கிறதுன்ற ஒரு டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன டெக்னிக்ஸ்னா, இரண்டு சேர்மங்களை மழை மேகங்களில் தூவும் போது, இரண்டு சேர்மங்களை மேகங்களில் தூவும் போது அது மழை நீராக மாறுது. அந்த மழைக்கு செயற்கை மழை சொல்றாங்க. அது என்ன சேர்மம்னா AgAgI சில்வர் அயோடேட் KI பொட்டாஷ் அயோடேட். இது ரெண்டுமே சேர்மம் இது ரெண்டுமே சேர்மங்கள். அப்போ இந்த இரண்டு சேர்மங்களையும் மேகங்களில் தூவும் போது செயற்கை மழையாக பூமிக்கு வந்து அடைகிறது. பாருங்க, ஏஜினா சில்வர், ஐனா அயோடைட், சில்வர் அயோடைட் பொட்டாஷ் அயோடைட் சேர்மம்னா ஒன்றும் இல்லை, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்து உருவாவதுதான் சேர்மம். அப்ப செயற்கை மழையை உற்பத்தி பண்றதுக்கு நம்ம எந்த சேர்மம் பயன்படுது? பச்சைக்கிடலாம் AgI சில்வர் அயோடைட் பொட்டாசியம் பொட்டாஷ் அயோடைட் சரிங்களா. அப்ப செயற்கை மழை ரைட்டா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நீர் இல்லாத நேரத்தில் இந்த சயின்டிஃபிக் டெக்னிக்ஸை பயன்படுத்தி நம்ம ஆர்டிஃபிஷியல் ரைனை நம்ம வரையலாம். சரி, அதுக்கப்புறம் அமிலமடைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கு. அமிலமடை ஆசிட் ரைட். அமிலமடைனா என்ன அப்படின்னா, வளிமண்டலத்தில் மாசுக்கள் அதாவது எஸ்போ டூ சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஸ் ஆக்சைடும் வளிமண்டலத்தில் போய் வளிமண்டலத்தை சென்றடையும் போது அந்த வளிமண்டலத்தில் மேகங்கள் இருக்குல்ல, அந்த மேகங்கள் தான் மழையை தூது. அப்ப அந்த மழை நீர் தான் H2O. இந்த H2O SO2 NO2 இணை பண்ணி H2O SO2 சேர்ந்து H2SO4 மாறுது. H2NO சேர்ந்து HNO3 மாறுது ரைட்டா. இது H2SO4னா சல்ஃபியூரிக் அமிலம், இது HNO3னா நைட்ரிக் அமிலம். அப்ப மழை நீரில் SO2 மற்றும் NO2 என்ற மாசுக்கள் கலந்து வளிமண்டலத்தில் மாசுக்கள் கலந்து சல்ஃபூரிக் அமிலமாகவும் நைட்ரிக் அமிலமாகவும் மாறுதுல, அந்த நீர் தான் மழை நீர்னு சொல்கிறோம். இந்த மழை நீர் வந்து அப்நார்மல், அது வந்து நார்மல் கிடையாது. அப்போ அந்த அப்நார்மல் மழை அந்த அமில மழை வந்துச்சுன்னா நிறைய கேடுகளை விளைவிக்கும். தாவரங்களுக்கு கேடுகளை விளைவிக்கும், விலங்குகளுக்கு கேடுகளை விளைவிக்கும், கட்டிடங்களை கூட அரிக்கும். ஏன்னா அமிலங்களுடைய நேச்சர் அதோடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமிலம் அரிக்கும் பண்பு பெற்றது, அரிக்கும் பொரோசிவ் நேச்சர். அமிலம் இனிப்பு சுவை கொண்டது, இனிப்பா கசப்பா அமிலம் என்ன சுவை பாருங்க சொல்லுங்க. புளிப்பு சுவை, அமிலம் வந்து புளிப்பு சுவை கொண்டது. அமிலம் புளிப்பு சுவை கொண்டது, அமிலம் அரிக்கும் தன்மை கொண்டது, அமிலம் நீர்ம நிலையில். அதே காரம் பார்த்தீங்கன்னா, காரம் வந்து கசப்பு தன்மை கொண்டது, காரம் வந்து கசப்பு தன்மை கொண்டது, அதுக்கு அரிக்கிற தன்மை கிடையாது ரைட்டா. அப்ப இது அமிலமடையா மாறி பூமிக்கு வரும்போது பூமியில் உள்ள தாவரங்கள் பாதிக்கப்படுது, விலங்குகள் பாதிக்கப்படுது, மனிதர்களும் பாதிக்கப்படுறாங்க. அமிலமடையால மனிதர்களும் பாதிக்கப்படுறாங்க சரிங்களா. அப்ப நம்ம நீரை பத்தி நம்ம இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம முக்கியமான செய்தியெல்லாம் பார்த்தோம்.
இதனுடைய இலக்கியங்களை பத்தி நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். இதை பத்தி ஒருத்தர் நூல் எழுதியிருக்காரு, நாவல் தண்ணீர் தண்ணீர் என்ற நாவலை எழுதுனது யாருன்னா கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர் என்ற நாவலை எழுதுனது யாருன்னா கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் என்ற தண்ணீர் என்ற புத்தகம் எழுதுனது யாருன்னா கந்தர்வன், கந்தர்வன். அதுக்கப்புறம் தண்ணீர் தேசம்னு வைரமுத்து எழுதியிருக்காரு, கவி பேரரசு வைரமுத்து தண்ணீர் தேசம்ன்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நல்ல கவனிங்க, இதெல்லாம் டிஎன்பிசி எல்லாமே கேட்டபோது தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் வைரமுத்து, தண்ணீர் கந்தர்வன், தண்ணீர் கந்தர்வன். இந்த மழை நீர் ரொம்ப முக்கியன்றதால செல்வி மாண்புமிகு செல்வி ஜே ஜெயலலிதா அம்மையார்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலேயே முத முதல்ல ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, மழை நீர் சேகரிப்பு திட்டம்னு. அப்போ மழை நீர் சேகரிப்பு திட்டம் இந்தியாவிலேயே முதன் முதல்ல கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாடு தான். அந்த திட்டத்தின் போது தமிழக முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த யாருன்னா மாண்புமிகு செல்வி ஜே ஜெயலலிதா அம்மையார், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இலக்கியத்தில் நான் பார்த்தோமே, நான் பார்த்துப்பேன் திருமணம் பிரவேசம் பண்ணுறாங்க. நீர்னா அறிவியல் வாய்ப்பாடு H2O, உலக நீர் தினம் மார்ச் 22, செயற்கை மடைன்னு ஒரு மழையை உருவாக்குறோம் தண்ணி இல்லாத காலத்தில், நீர் இல்லாத காலத்தில். அதுக்கு பயன்படக்கூடிய சேர்மம் சில்வர் அயோடைட், பொட்டாஷ் அயோடைட், சரிங்களா? அமில மழையினுடைய pH மதிப்பு என்ன அப்படின்னா 5.6 கீழே குறைஞ்சிச்சுன்னா அந்த மழைக்கு பேர் அமில மழை. அப்போ அமில மழைக்கு காரணமான நச்சு அமிலமழைக்கு காரணமான அந்த மாசுப்பொருள் எதுனா SO2 NO2, இந்த ரெண்டு நீரோட சேர்ந்து சல்ஃபியூரிக் அமிலத்தையும் நைட்ரிக் அமிலத்தையும் உண்டு பண்ணுது. இது தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் அனைத்துக்கு கேடே விளைவிக்கிறது, ரைட்டுங்களா? சரிங்களா? அப்போ மழை கன மறை நீர் என்ற பதத்தை யார் முதல் முதல்ல பயன்படுத்துறாங்கன்னா டோனி ஆலன். மறை நீர் என்ற பதத்தை முதல் முதல்ல யார் பயன்படுத்துறாங்கன்னா டோனி ஆலன். கடின நீரை மின்னீராக மாற்ற பயன்படும் சேர்மம் எதுனா NaCO3, சோடியம் கார்போனேட். அதுக்கு சலவை சோடானுக்கு, சரிங்களா? சரி, நம்ம இந்த வகுப்பை முடிச்சுக்கோம், மீண்டும் அடுத்த வகுப்பில் ஒரு சிறு குறிப்போட வரும். நன்றி.